சாத்தான் குளம் பக்கத்துல ஆழ்துளை கிணற்றுக்குள்ள விழுந்த ஆட்ட அந்த கிணற்றுக்குள்ள தலைகீழா இறங்கி தீயணைப்பு வீரர் பத்திரமா மீட்டிருந்திருக்காரு. தன்னுடைய உயிரை பணைய வச்சு தீயணைப்பு வீரர் ஒரு ஆட்டை காப்பாத்தி இருந்திருக்காரு. இவருடைய இந்த செயலுக்கு ஆட்டு உரிமையாளர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளம் பக்கத்துல இருக்கக்கூடிய காடாட்சபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஞானராஜ். இவரு ஆடு மாடுகளை வளர்த்துட்டு வராரு. வழக்கம் போல தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்காக அவர் கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அப்போ ஒரே ஒரு ஆடு மட்டும் காணாம போயிருந்திருக்கா. அத காட்டு பகுதியில தேடினப்பதான் அங்க இருந்த ஆழ்துளை கிணற்றுக்குள்ள அது விழுந்ததா இவர் சொல்லியிருந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் பெஞ்ச கனமழையால இந்த ஆழ்துளை கிணறு பாத்தீங்கன்னா முழுமையா அரிச்சு 20 அடிக்கு மேல ஆழமா இருந்திருக்கா. இதுலதான் அந்த ஆடு விழுந்திருக்கு. ஆட்டினுடைய சத்தம் கேட்டுதான் அவர் போய் அங்க பார்த்ததுக்கு அப்புறமா ஆடு அதுக்குள்ள சிக்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கா. உடனடியா சாத்தான் குளம் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. தீயணைப்பு நிலைய அலுவலர் மாரியப்பன் தலைமையில தீயணைப்புத்துறை வீரர்கள் அங்கு விரைந்து வந்து ஆட்டை மீட்கும் முயற்சியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்பதான் தீயணைப்பு வீரரான துரைசிங்கம் அப்படின்றவரு தன்னுடைய கால கயிறை கட்டி அவரை தலைகீழா இந்த ஆழ்துளை கிணற்றுக்குள்ள விட்டிருந்திருக்காங்க. உள்ள போய் அங்கிருந்த ஆட்டை பத்திரமா மீட்டுட்டு அதுக்கப்புறமா அவரை மேல் நோக்கி இழுத்திருக்காங்க. இப்படி தன்னுடைய உயிரை பணயம் வச்சு இந்த தீயணைப்புத்துறை வீரர் ஒரு ஆட்டை பத்திரமா மீட்டிருந்திருக்காரு. இவருடைய இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி பொதுமக்கள் இவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.